ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு எழுதிய திருமுகம் 4:10. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித பிலிப் நேரியுடைய வாழ்க்கையிலே ஒரு முறை உரோமை நகரத்து அருகிலே இருந்த ஒரு நகரிலே புனிதத்திற்கு எடுத்துக்காட்டான ஒரு பெண் துறவி வாழ்கிறார் என்று மக்கள் எல்லோரும் பேசத் தொடங்கினார்கள். அதை கேள்வியுற்ற திருத்தந்தை அந்த பெண்ணை பற்றி, அந்த பெண் துறவியை பற்றி அறிந்து வரும்படி புனித பிலிப் நேரியை அழைத்து சொல்லி அனுப்பினார். பிலிப் நேரியும் அந்த பெண் துறவியுடைய மடத்திற்கு நடந்தே கால்நடை பயணமாக சென்றார். அப்படி செல்லுகின்ற பொழுது ஏற்கனவே மழை பெய்து அந்த சாலைகள் எல்லாம் சகதியும் சேருமாக இருந்தது. எனவே பிலிப் நேருடைய கால், அவருடைய ஆடை எல்லாம் சகதியாக போனது. பிலிப் நேரியும் அந்த பெண் துறவியுடைய மடத்தை அடைகிறார். யாரோ வந்திருக்கிறார்கள் என்று அந்த பெண் துறவி வாசலில் வந்து நின்று பார்க்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது பிலிப் நேரி அந்த பெண்ணை பார்த்து, அந்த பெண் துறவியை பார்த்து கேட்கிறார், இந்த வழியெல்லாம் சகதியாக இருந்ததால் என்னுடைய கால் எல்லாம் சேராகிவிட்டது, கொஞ்சம் தண்ணீர் கொடுத்தால் நான் தூய்மை செய்து கொள்வேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த பெண் துறவி சொன்னாராம், உனக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்க நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரியா என்று சொன்னாராம். பிலிப் நேரி இதை கேட்ட பிறகு எதுவுமே பேசாமல் திரும்பி வந்து விட்டாராம். திருத்தந்தையை சந்தித்த பொழுது திருத்தந்தை கேட்டாராம், இவ்வளவு சீக்கிரத்தில் ஒருவர் புனிதரா இல்லையா என்று எப்படி தெரிந்து கொண்டீர் என்று கேட்டாராம். அதற்கு பிலிப் நேரி சொன்னாராம், தாழ்ச்சி என்னும் அளவுகளை கொண்டு ஒருவரை புனிதரா இல்லையா என்று எளிதில் தெரிந்து கொள்ளலாம். அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த பெண் துறவிக்கு தாழ்ச்சியே இல்லை, எனவே அவரிடத்தில் புனிதமே இருக்க வாய்ப்பில்லை என்று சொன்னாராம் பிலிப் நேரி. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் தாழ்ச்சி என்னும் பண்பை கொண்டு இறைவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்த கன்னிமரியாவுடைய அந்த சிறந்த பண்பை குறித்து சிந்திக்க இறைவார்த்தை வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே தாவீது அரசரை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம். தாவீது அரசர் ஆண்டவருடைய இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான அரசர். இஸ்ரேல் மக்களை ஆண்ட அரசர்களிலே மிகவும் பேர் போன ஒரு அரசர். மிகப்பெரியவர், பலம் மிக்கவர், ரொம்ப அந்த இஸ்ரேல் மக்களுடைய மத்தியிலே எப்பொழுதுமே மதிப்பு மிக்க ஒரு அரசராக இருந்தவர். ஆனால் அவர் என்ன செய்கிறார், கடவுளுடைய விருப்பத்தை அறிய விரும்பவில்லை. தான் பெரிய அரசர் என்ற அந்த நினைப்பிலே என்ன செய்கிறார், ஆண்டவருக்கு நான் ஒரு ஆலயம் கட்டுவேன் என்று ஒரு முடிவு எடுக்கின்றார். கடவுளுடைய விருப்பத்தை அறிந்து கொள்ள அவருக்கு அந்த நேரத்திலே மனம் இல்லை. பாருங்கள், இறைவாக்கினர் அவர் அருகிலேயே தான் இருக்கிறார். இதை பற்றி கடவுளுடைய விருப்பம் என்ன என்று வேண்டி கேட்டு எனக்கு சொல்லும் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அவரே முடிவெடுக்கிறார், நான் கடவுளுக்கு ஒரு ஆலயம் கட்டுவேன் என்று முடிவெடுக்கிறார். அவரிடம் இருந்த அந்த பெருமிதம், அந்த தாழ்ச்சி இல்லாத தன்மை அவருக்கு இப்படி ஒரு நினைப்பை வரவிக்கின்றது. இறைவன் என்ன செய்கிறார், நீ என்னுடைய வீட்டை கட்ட மாட்டாய், நீ என்னுடைய ஆலயத்தை கட்ட மாட்டாய் என்று சொல்கிறார். பாருங்கள், தாழ்ச்சி இல்லாததால் ஆண்டவருடைய இல்லத்தை கட்டுகின்ற அந்த வாய்ப்பு அவருக்கு இல்லாமல் போகிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே கன்னிமரியாவுக்கு வானத்துதர் மங்கள வார்த்தை சொல்லும் அந்த நிகழ்வை நாம் வாசிக்க கேட்டோம். அன்னை மரியா என்ன செய்கிறார், அன்னை மரியாவும் இது ஆண்டவருடைய இதயத்திற்கு நெருக்கமானவர் தான். நாம் மற்ற நற்செய்தி அல்லாத மற்ற நற்செய்தி புரோட்டோ எவங்கிலியம் என்று சொல்லக்கூடிய அந்த ஜேம்ஸ் அவர் எழுதிய அந்த நற்செய்தியில் நாம் வாசிக்கிறோம், அன்னை மரியா சிறு வயது முதலே இறைவனுக்கு அர்ப்பணமானவர், ஆண்டவருடைய கோயிலிலே அவர் இருந்தார் என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். அப்படி இறைவனுக்கு நெருக்கமான பிடித்தமான ஒரு பெண்மணி, தன்னை பெருமிதமாக நினைத்து கொள்ளவில்லை. இறைவனுடைய திருவுளம் வெளிப்படுத்தப்பட்ட போது தாழ்ச்சியோடு நான் ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி அந்த ஆண்டவருடைய திருவுளத்தை ஏற்றுக்கொள்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தைக்கு இரண்டு பொருள் இருக்கிறது. ஒன்று, அன்னை மரியா கடவுளின் திருவுளத்திற்கு எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆம் அப்படின்னு ஏற்றுக்கிறாங்க, இசைவு தெரிவிக்கிறார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இந்த திருவுளத்தின்படி வாழ நான் தயார் என்று உறுதிமொழி கூறுகிறார். இதனுடைய விளைவுகள் என்னவாக வேணாலும் இருக்கலாம், நான் இந்த உம்முடைய வார்த்தைகளுக்கு என்னையே கையளிக்க நான் முழு மனதோடு தயாராக இருக்கிறேன் என்று உறுதிமொழி கொடுக்கிறார் கன்னிமரியா. அன்புக்குரியவர்களே, இதன் இப்படி அவர் தாழ்ச்சியோடு இறைவனுடைய திருவுளத்திற்கு தன்னை கையளித்ததால் தான் இன்று வரை நாம் அவரை பேறு பெற்றவர் என்று பாடிக்கொண்டே இருக்கிறோம்.
பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் என்று நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அப்படிப்பட்ட பேர் அவருக்கு கிடைக்க காரணமாக இருந்தது அவர் தாழ்ச்சியோடு தன்னை இறைவனுடைய திருவுள்ளத்திற்கு கையளித்ததுதான். திருத்தந்தை பிரான்சிஸ் தாழ்ச்சியை பற்றி சொல்கின்ற பொழுது, இறைவனிடம் நம்மை அழைத்து செல்லக்கூடிய பண்பு, ஒரே பண்பு எதுவென்று கேட்டீர்கள் என்றால் அது தாழ்ச்சிதான் என்று சொல்கிறார். ஏனென்றால் தாழ்ச்சி மட்டுமே நமக்கு வாழ்க்கையின் உண்மை அர்த்தத்தை காட்டுகிறது. வாழ்வில் எது முக்கியம் என்று நமக்கு உணர்த்துவதே தாழ்ச்சிதான். நாம் பெருமிதத்தில் இருக்கின்ற பொழுது நம்மை புரிந்து கொள்வதற்கும் இறைவனை புரிந்து கொள்வதற்கும் உள்ள அந்த வாய்ப்பிலிருந்து விலகி நிற்கிறோம். நமக்கு வாய்ப்பே இல்லை. நான் ஆணவத்தில் இருக்கும்போது எப்படி நான் இறைவனை பற்றி புரிந்து கொள்ள முடியும்? எப்படி என்னை பற்றி நான் புரிந்து கொள்ள முடியும்? திருத்தூதர் பவுல் தன்னுடைய திருமுகத்திலே, ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலே 12வது அதிகாரத்திலே சொல்கிறார், உங்களை பற்றி மட்டுமீறிய மதிப்பு கொள்ளாதீர்கள் என்று சொல்கிறார். ஆணவத்தில் இருக்கும் பொழுது நம்மை அப்படித்தான் நினைத்துக் கொள்வோம், அளவில்லாமல் நம்மையே பெருமிதம் அடித்துக் கொள்வோம். எனவே தாழ்ச்சி என்னும் புண்ணியம் நம்மை புரிந்து கொள்வதற்கும் இறைவனை புரிந்து கொள்வதற்கும் வழிவகுக்கிறது. அன்புக்குரியவர்களே, அது மட்டுமில்லாமல் வாழ்வின் உண்மைத்தன்மை என்ன, வாழ்வை எப்படி வாழ்வது என்பதற்கும் தாழ்ச்சி ஒரு வழியாக அமைகிறது. அது மட்டுமில்லாமல் இன்று நாம் அன்பின் ஞாயிறை கொண்டாடுகிறோம். இறைவன் தன்னுடைய அன்பை உலகிற்கு காட்ட எது வேண்டுமானாலும் செய்திருக்கலாம். எல்லாம் வல்லவர், எது வேண்டுமானாலும் செய்திருக்கலாம். ஏன் அவர் சிலுவையின் வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும்? சிலுவின் வழியாக ஏன் இறைவன் இந்த உலகை மீட்க வேண்டும், தன்னுடைய அன்பை காட்ட வேண்டும்? இறைவனே தாழ்ச்சி என்ற வழியைத்தான் தேர்ந்து கொண்டார். எனவே தாழ்ச்சி எல்லாவற்றிற்கும் ஊற்றாக இருக்கிறது. புனித அகஸ்தினார் கூறுகிறார், இறைவன் விண்ணகத்திலும் தாழ்ச்சி உள்ள உள்ளத்திலும் வாழ ஆசைப்படுகிறார் என்று சொல்கிறார். எனவே தாழ்ச்சி இருக்கின்ற பொழுது இறைவனே நம் உள்ளத்தில் வாழ ஆசைப்படுகிறார். எனவே நாம் அன்பின் ஞாயிறு கொண்டாடினாலும் அந்த அன்பென்னும் மாபெரும் புண்ணியத்திற்கு முதல் வழிவகை செய்கிற புண்ணியம் தாழ்ச்சி என்னும் புண்ணியமாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, கன்னிமரியாவை போன்று நாம் தாழ்ச்சி என்னும் புண்ணியத்தை அன்றாட வாழ்வில் நாம் கடைபிடித்து வந்தோம் என்றால் நாம் இறைவனுக்கு உகந்தவர்களாகவும் இறைவன் வாழ ஆசைப்படுகிறவர்களாகவும் இறைவனுடைய அந்த பேறு பெற்றோர் என்ற அந்த பட்டியலில் நாமும் இடம் பெற முடியும், அப்படிப்பட்டவர்களாக நாம் வாழ முடியும். எனவே அதற்கான அருளை இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். தாழ்ச்சூழலாக வாழ்ந்து இறைவனுடைய ஆசிரை பெற்று வாழ்வோம்.